இளைய சிவினியர்களுக்கு வணக்கம். நவராத்திரி பூஜை, இந்த நவராத்திரி பூஜை செய்து தசமி திதி அன்று ஒரு புதிய துவக்கம், குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடம் சேர்க்கறது, குழந்தைங்களை வந்து முதல் முதல்ல வந்து நீங்கள் பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, வெற்றி பயணத்தை நோக்கினா வாழ்க்கையை நீங்கள் ஒரு பயணத்தை துவங்கிறது, வாழ்க்கையோட முக்கியமான பயணத்தை துவங்கிறது, இது எல்லாமே ஒரு முக்கியமான திதியாக இந்த திதியை வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது பல யுகங்களாக. அப்போ இந்த திதியை நீங்கள் எப்படி வழிபாடு செய்து என்ன செய்தால் இந்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையில், ஒரு கல்வி அறிவு வித்தை வெற்றிகள், ஆயுதங்களுக்கு பூஜை செய்வது, இது எல்லாமே எப்படி உண்டாகும் அப்படின்றத ஒரு சின்ன ஷேரிங்களோட நான் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. இந்த முதல் 3 நாட்கள் வந்து துர்கா தேவிக்கு பூஜை செய்வாங்க. இந்த முதல் 3 நாள் துர்கா தேவிக்கு ஏன் பூஜை செய்கிறாங்கன்னா, துர்கா தேவி தான் வீட்டில் இருக்கக்கூடிய, நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம எண்ணங்களில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய தீமையை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து எப்படி காலையில் எழுந்த உடனே வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நமக்கு தீமைகள்லாம் அழியணும், தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடையணும், கெட்டதெல்லாம் விலகி போகணும், துஷ்டத்தனங்கள் துர்குணங்கள் இதெல்லாம் வந்து மறையணும். இது மறையறதுக்கு இந்த நவராத்திரி பூஜைகளில் முதல் 3 நாட்கள் துர்கா தேவியை வழிபாடு செய்கிறது மிக மிக நன்மை, அந்த முறையில் தான் செய்கிறது. அடுத்த 3 நாட்கள் நமக்கு வந்து தீமை அழிஞ்சாச்சு, இப்போ நன்மைகள் உண்டாகும், ஸோ ப்ராஸ்பரஸாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நமக்கு வந்து வெல்த் ரொம்ப நல்ல வெல்த்தியாக இருக்கணும், நல்ல எனர்ஜியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதுக்கு லக்ஷ்மி தேவியை பூஜை பண்ணுறோம். ஏன்னா அஷ்ட லக்ஷ்மி தேவிகளில் நாம் வணங்கக்கூடிய எல்லா லக்ஷ்மி தேவிகளையும் வணங்கும் போது நமக்கு தேவையான ப்ராஸ்பரிட்டி நன்மைகள், பீஸ், மன அமைதி, சந்தோஷம், உற்சாகம், முன்னேற்றம், வெற்றி, இது அனைத்தும் கிடைக்கும். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும். இந்த கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யணும்னா, நம்மளுடைய அறிவின் வளர்ச்சி, வித்தையுடைய வளர்ச்சி, புத்தியுடைய வளர்ச்சி, ஞானத்துடைய வளர்ச்சி. இப்போ முதல் 3 நாட்கள் தீமையை அழிக்கிறதுக்கு, நடுவில் இருக்கக்கூடிய அந்த 3 நாட்கள் வளமையை பெருக்கிறதுக்கு, நமக்கு தேவையான வெல்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு, கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை நாம் வணங்கும் போது நமக்கு அறிவு செல்வம் பெற்று, நமக்கு வித்தை கிடைச்சி, வாழ்க்கையில் நாம் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்ல, இந்த 9 நாளும் தேவியை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா, இந்த 10வது திதி தான் தசமி திதி, தசமினா 10. அப்போ 9வது திதிங்கிறது நவமி, அதை தான் வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து படிக்கிற புஸ்தகங்களை நாம் தெய்வமாக மதிக்கிறோம், ஏன்னா அது கல்வி வித்தை, அதை நம்ம வழிபாடு செய்கிறோம். நம்ம பயன்படுத்துகிற ஆயுதங்கள், ஆயுதங்கள்லாம் என்ன, நமக்கு வந்து பிரயாணத்துக்கு உதவுற வாகனங்கள், நம்ம பயன்படுத்துகிற ஆயுதங்கள், இது துர்கா தேவியுடையது. அப்போ அதுக்கு நம்ம பூஜை செய்கிறோம். லக்ஷ்மி, நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், நகைகள், ஆபரணங்கள், பணம், பொக்கிஷம், சொத்து, இது எல்லாத்தையும் நம்ம வணங்குகிறோம், வழிபடுறோம். இப்போ எல்லாமே கடவுளுடைய படைப்பாகவும், எல்லாம் இறைவனுடைய அருளாகவும் நம்ம பார்க்கறதுனால இந்த நவராத்திரியில் 3 தேவிகளுடைய அருள் பெற்ற எல்லா பொருட்களையும் நம்ம வைத்து படைத்து அதை வணங்கும் போது நமக்கு அது நிலைத்து நின்று நமக்கு வளர்மையும் வளர்ச்சியும் கூட்டி கொடுக்கும். இந்த 10வது தேதி, இந்த 9 நாள் நம்ம பூஜையை நிறைவேற்றி இந்த 10வது நாள் தசமி திதி அன்று ஒரு சின்ன குழந்தை, இந்த குழந்தைக்கு ஒரு 2.5 வயசோ இல்லை 3 வயசோ ஆகும்போது முதல் முதல்ல அரிசியில் நீங்கள் ஒரு ஸ்லேட்டில் அரிசி கொட்டி அந்த அரிசியில் முதல் முதல்ல ஆ அப்படிங்கிற எழுத்தை எழுதுறது நம்மளுடைய வழக்கம். அப்படிலாம் முதல் முதல்ல ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் ஜாயின் பண்ண வைக்கலாம் அந்த குழந்தைய. அப்போ அந்த விஜயதசமி அன்னைக்கு ஒரு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் போடும்போது அது தேவியுடைய அருளால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக நல்ல மன நிலையோட, செல்வ செழிப்போட, சந்தோஷத்தோட கல்வியை கற்றுக்கிற ஒரு யோகமான நாளாக அது உண்டாகும். இது வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது சூரியன் கன்னி ராசியில் இருக்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதன் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, சந்திரன் அந்த சூரியனை ஒரு நாள் சந்திக்கும் போது அது அமாவாசை, அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து விஜயதசமிக்கு உண்டான இந்த நவராத்திரி விழா. இப்போ சந்திரனுடைய நகர்வுக்கு ஏற்ற மாதிரி திதிகள் நகர்ந்துகிட்டே இருக்குது. அந்த திதிகளில் ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்து அந்த 10வது திதியான தசமி திதி அன்று ஒரு குழந்தைக்கு முதல் முதல்ல பள்ளி சேர்க்கறது, முதல் முதல்ல பாடத்திட்டத்தை சொல்லித்தர்றது, அதே மாதிரி ஒரு புதிய தொழில், யாராவது தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும், அன்னைக்கு ஒரு தொழிலை நீங்கள் துவங்கிறது, இல்லை தொழிலுக்குனான ஒரு முதலீடை நீங்கள் வந்து ஒரு அஸ்திவாரமாக போடுறது, முதல் துவக்கமாக அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ நவராத்திரி விரதத்தை வழிபாடு செய்து வெற்றிக்குண்டான பாதையில் எல்லாரும் போறேன்னு நான் வணங்கி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி.